ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எஸ்கேடி ஐடியா சேனலின் அன்பான வணக்கங்கள். நீங்கள் இதுவரைக்கும் உங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷனில் ஆல் வரும் அதையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட சேனலை தொடர்ந்து பார்க்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் வந்து உங்களோட என்ன ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னா, இன்றைக்கி நான் வந்து ஒரு 4 வீடியோஸ் வந்து போட்டிருந்தேன். பெண்கள் வந்து வீட்டில் வந்து சும்மா இருக்காமல் நம்மளால் முடிஞ்ச வேலைகளை, அதாவது தொழில் வந்து கண்டிப்பாக நம்மளால் வந்து செய்ய முடியும். ஏன்னா இன்றைக்கி நம்ம எவ்வளோ தான் படிச்சிருந்தாலும் இன்றைக்குள்ள கால சூழ்நிலைக்கு பிள்ளைகளை வந்து வளர்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்குங்கிறனால நம்ம வந்து கண்டிப்பாக வீட்டில் இருக்க வேண்டிய ஒரு கால கட்டாயம் தான் நான் சொல்லுவேன். ஸோ நம்ம வீட்டில் சும்மா இருக்கமே அப்படிங்கிறத விட வீட்டிலேருந்து வருமானத்தை நம்ம எப்படி பெருக்கலான்னு சொல்லி சின்ன சின்ன யோசனைகள் தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு தொழில், நம்ம வந்து வீட்டிலே வந்து பஜ்ஜீஸ் வளர்க்கலாம், அதாவது லவ் பேர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதை நம்ம வீட்டிலே வளர்க்கலாம். அது எப்படி வளர்க்குறது, அதுக்கப்புறம் வந்து அதுக்கு தேவையான கூண்டி வந்து நம்ம எங்கே வாங்கலாம், என்ன ரேட்டில் கிடைக்குது, அது மட்டும் இல்லைங்க அதை நம்ம எப்படி பராமரிக்கலாம், அதுக்கப்புறம் வந்து அதுக்கு தேவையான உணவுகள், அப்போ அதெல்லாம் வந்து நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். நம்மளுக்கு இதுக்கு வந்து எந்த செலவும் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். நீங்கள் ஒரு கூண்டு வாங்கினாலே போதும், அதில் வந்து ஒரு ஜோடி, அதாவது ஒரு பெட் வாங்குங்க. அந்த ஜோடியாக நீங்கள் வாங்குறப்ப அது வந்து பார்த்தீங்கன்னா 3 மந்த்ஸில் உங்களுக்கு வந்து குஞ்சுகள் வந்து பொறிக்க ஆரம்பிச்சிடும். ஒன் டைம் வந்து பாருங்கள், ஒரு 5 குஞ்சாவது நம்மளுக்கு வந்து கிடைக்குது. அதை நம்ம சேல்ஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு 700 ரூபா வரைக்கும் நம்மளால் வந்து சம்பாதிக்க முடியும். ஸோ அதை பற்றி தான் நான் வந்து வீடியோஸ் வந்து போட்டுட்ருக்கேன். இப்போ வந்து ஒரு 4 வீடியோ நான் வந்து போட்டிருக்கேன். அதில் வந்து லாஸ்ட்டாக போட்ட வீடியோ வந்து பஜ்ஜீஸ்க்கு வந்து எந்த விதமாக உணவுகள்லாம் வந்து கொடுக்கலான்னு சொல்லி போட்டிருக்கேன். இப்போ இந்த வீடியோவில் நான் உங்களோட என்ன ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னா, அதில் எந்த மாதிரி நம்ம பஜ்ஜீஸ்க்கு கூண்டுகள் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து சொல்கிறேன். அது மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் இது வந்து குளிர்காலம் இல்லையா, ஸோ நம்ம வந்து அந்த பறவைகளை வந்து எந்த அளவுக்கு நம்மளால் வந்து பேணி காக்க முடியுமோ அந்த அளவுக்கு கண்டிப்பாக நம்ம வந்து பேணி காத்துக்கணும். ஏன்னா வந்து இந்த குளிர் தாங்காமல் சில பறவைகள் வந்து இறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை நம்ம எந்த அளவுக்கு கேர் பண்ணணுங்கிறதையும் என்னோடய வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள், கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இனிமேல் கண்டிப்பாக இந்த வீடியோஸ் பார்த்துட்டு உங்களாலேயும் வந்து லவ் பேர்ட்ஸ் வளர்க்க முடியுங்கிற நம்பிக்கை வரும் நான் வந்து நம்புகிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வீட்டிலேருந்து உங்களால் வந்து சம்பாதிக்க முடியும். ஓகே, தொடர்ந்து என்ன வீடியோஸை பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பறவைகள்லாம் வந்து தினையை வந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. இன்றைக்கி நம்ம வந்து இந்த குட்டிகள்லாம் வந்து கொஞ்சம் நல்லா வந்து பெருசாகவும் வளர்ந்துருச்சு. அது நல்லா வந்து பெருசாக வந்த பிறகு தான் மெயிலாக ஃபீமேலாங்கிறது நம்மளுக்கு வந்து தெரியும். பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து குளிர் சீசன் இல்லையா, ஸோ மார்கழி தொடங்கிருச்சு. பார்த்தீங்கன்னா வெயிலே இல்லை, பயங்கர குளிர். இதில் ஒரு முக்கியமான விஷயம், கண்டிப்பாக நம்ம வந்து லவ் பேர்ட்ஸை வந்து ரொம்ப பாதுகாக்கணும். ஏன்னா அதுகளுக்கு வந்து நோய் வந்துடக்கூடாது, அதுகளுக்கும் வந்து கொஞ்சம் ஹீட்டாக இருக்கிறது தான் பெட்டர். ஸோ நான் வந்து இந்த கூண்டு மேலே ஒரு அழகாக கிளாத் வந்து நம்ம வந்து பொத்திக்கலாம். ஸோ நீங்களும் வந்து உங்கள் கூண்டுகளை இந்த மாதிரி பராமரிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஏர் சர்க்குலேஷனுக்காண்டி இந்த மாதிரி உங்கள்கிட்ட பழைய ஷால் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா, நெட் ஷால் இருந்தால் அதையும் வந்து போடுங்க. ஏன்னா இது வந்து அதுகளுக்கு வந்து கொசு கடிக்காமல் இருக்கும். ஸோ அதுக்காண்டி தான் நினைக்கலாம் சில பேர் ஏன் இதெல்லாம் வந்து கூட வீடியோவில் காட்டுறீங்கன்னு சொல்லிட்டு. ரொம்ப ரொம்ப நம்ம வந்து கொஞ்சம் நம்மளை வந்து எப்படி பாதுகாத்துக்கிறோமோ அதே மாதிரி லவ் பேர்ட்ஸையும் நம்ம பாதுகாத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுகளுக்கு எந்த விதமான நோய்கள் வந்து வராது. ஸோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த கூண்டு பார்த்திங்கன்னா ஒன்லி 150 தான். ஸோ இந்த கூண்டு வந்து நம்மளுக்கு சந்தையில் தான் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். இது நம்ம ரொம்ப கிராண்டாக தான் நம்ம கூண்டு வாங்கணும்னு அவசியம் இல்லை. இது வந்து நான் வந்து கொஞ்சம் குஞ்சுகள்லாம் பெருசானோன்னா இதில் வேறு பெட்டு வந்து நான் போட்டுருவேன். ஸோ இது மாதிரி நீங்கள் வாங்கி கூட வச்சுக்கலாம், ரொம்ப செலவு பண்ணணும்னு அவசியம் இல்லை. இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நம்மளுக்கு இருக்குது. இதுக்குள்ளே ஒரு பாட்டுமே நம்மளுக்கு வச்சுருப்பாங்க. இங்கே பாருங்கள், லவ் பேர்ட் நிற்கிறதுக்கு ஒரு கட்டெல்லாம் அவங்களே வந்து செட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இதை நீங்கள் வந்து செய்யணும்னு அவசியம் இல்லை. இது 150 தான். இது வந்து நிறைய கடைகளில் இது நம்மளுக்கு வந்து கிடைக்குது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி கூண்டுகளும் நிறையா கிடைக்குது. நீங்கள் சின்ன வீட்டில் இருந்தாலும் பரவாயில்ல, இதை கண்டிப்பாக உங்களால் வந்து தொழிலை வந்து செய்ய முடியும். கண்டிப்பாக நீங்கள் இதை பிஸ்னஸாக பெரிய லெவலில் கொண்டு வரலாம். ஸோ வந்து வீட்டிலருந்தே உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண மாதிரி இருக்கும். நீங்கள் இதுக்கு வந்து கஷ்டப்படவே தேவையில்லை. இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் என்னோடய வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. எந்த மாதிரி கூண்டு வாங்கலான்னு சொல்லி நான் வந்து இப்போ சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லை, இந்த குளிர்காலத்தில் அதை வந்து எப்படி வந்து நம்ம பாதுகாக்கிறதோ அதையும் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் தொடர்ந்து என்னோடய வீடியோஸை பார்க்க முடியும். பாய்.